கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு அடுத்த 24 மணி நேரத்துக்கு சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டு உள்ளதாகவும் வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாற வாய்ப்பு இல்லை எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வெல்மார்க் லோ பிரஷர் இன்று காலை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவுகிறது. இது தொடர்ந்து வடமேற்கு திசையில் தமிழகம் புதுவை கடற்கரையை நோக்கி நாளை காலை வரை நகரக்கூடும். பின்னர் தமிழகம் கேரள பகுதிகளை கடந்து அரபிக்கடல் பகுதிக்கு செல்லும். கடந்த 24 மணி நேரத்தில் பரவலாக தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக 21 இடங்களில் கனமழை பதிவாகியுள்ளது. மயிலாடுதுறை கொள்ளிடத்தில் 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்த ஒரு 3 தினங்களை பொறுத்தவரையில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பரவலாக மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மேலும் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, தமிழக கடற்கரை பகுதிகள், தெற்கு ஆந்திர பகுதி, தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு இன்றும் நாளையும் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் இன்றும் நாளையும் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும்.